Welcome to Turn to Tech Tamil. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கவர்மெண்ட் லேப்டாப் OS போறது எப்படின்னு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. OS போடுறதுக்கு தேவையான முதல் விஷயம் மினிமம் ஒரு 8 GB pendrive வேணும். அது சாண்டிஸ்க் பென்ட்ரைவா இருந்தா நம்ம பூட்டபிளா கிரியேட் பண்ண தேவையில்லை. இதே வேறு பிராண்டு பென்ட்ரைவாக இருந்தால் நீங்கள் அது பூட்டபுளாக க்ரியேட் பண்ணும், அதுக்கு வேறு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அதுக்கெலாம் டிலே ஆகிட்டு இருக்கும். இதே உங்களுக்கு சாண்டிஸ்காக இருந்தால் ரொம்ப ஈஸியாக போயிடும். ரெண்டாவது விஷயம், நம்மளுக்கு OS ஃபைல் வேணும். அது விண்டோஸ் 7, 10, அது எது நம்மளுக்கு எது உங்களுக்கு தேவையோ அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த OS டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். மூணாவது, அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து நம்ம எந்த ஃபோல்டர் எதுவும் கிரியேட் பண்ணாமல் எம்டியான ஒரு ஃபார்மேட் பண்ண சாண்டிஸ்க் பென்ட்ரைவில் காப்பி பண்ணுறோம். ஸோ நம்ம காப்பி பண்ண அந்த சாண்டிஸ்க் பென்ட்ரைவை வந்து இந்த லேப்டாப்பில் யூஎஸ்பி டிரைவில் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எஸ்கேப் பட்டன் அழுத்தினோம்னா இந்த வெல்கம் ஸ்க்ரீன் வரும். அதாவது பிராண்டை பொறுத்து இந்த ஸ்க்ரீன் மாறும். இது நான் வச்சுருக்கிறது ஹெச்பி கம்பெனி, அதில் இந்த ஸ்க்ரீன் இப்படி தான் வரும். இதே நீங்கள் டெல், லெனோவாவாக இருந்தால் உங்களுக்கு பயாஸ்க்கு என்ன பட்டன் வருதோ அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வெல்கம் ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். இப்போ அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பூட் டிவைஸ் ஆப்ஷன் இருக்கும், அதாவது F9 பூட் டிவைஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை சூஸ் பண்ணி தான் நம்ம அந்த பென்ட்ரைவில் வந்து OS இன்ஸ்டால் பண்ண முடியும். உங்களுக்கு அதை பிராண்டை பொறுத்து இந்த கீ மாறும். நீங்கள் அது பூட் டிவைஸ் ஆப்ஷன் வர கீ எதுவோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆப்ஷனுக்கு போயிடலாம். இப்போ F9 அழுத்துறேன். F9 ப்ரெஸ் பண்ணுவாட்டி நம்ம பூட் ஃப்ரம் EFI ஃபைல் நோட் புக் ஹார்ட் டிரைவ்ன்றது, இது இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு. யூஎஸ்பின்றது தான் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க OS இருக்க பென்ட்ரைவ். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தா தான் OS இன்ஸ்டால் ஆகும். இதில் Windows 10 64-bit, Windows 10 32-bit இருக்குது. மேக்ஸிமம் நம்ம 64-bit சூஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய 64-bit தான் இருக்கும். மேக்ஸிமம் அதனால் நம்ம 64-bit போயிடலாம். இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஃபுல்லாக போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அது வரைக்கும் வேறு எந்த கீயும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ணுறப்போ நம்ம பவர் ஆனில் வச்சுருக்கிறது நல்லது. பேட்டரி கண்டினியூவாக சார்ஜில் இருக்கணும். அந்த லோடிங் ஃபைல்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் லாங்குவேஜ், டைம் ஃபார்மேட் அதெல்லாம் இருக்கும். நம்ம இது எதுவுமே மாற்ற தேவையில்லை. இந்த ஃபார்மேட் எல்லாமே நமக்கு சப்போர்ட் ஆகிற ஃபார்மேட்டு தான். நம்ம இது எதுவுமே மாற்ற வேணாம். அடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். அடுத்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி இன்ஸ்டால் நவுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை சூஸ் பண்ணுறோம். இது செட்டப் ஸ்டார்டிங்னு வரும். இதில் தான் உங்களுக்கு இனிஷியேட் ஆகிட்டுருக்கு OS இன்ஸ்டால் ஆக. கொஞ்சம் டைம் எடுக்கும் இது அடுத்த ஸ்க்ரீன் வரத்துக்கு. அதுக்கு அடுத்த ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீன் வரும், அதாவது அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். இதை நம்ம அக்செப்ட் கொடுத்தோம்னா தான் நம்ம அடுத்த ஸ்க்ரீன் போக முடியும். ஸோ இந்த டிக் பாக்ஸில் வந்து நம்ம டிக் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இதில் அப்கிரேடுன்னு வரும், அடுத்து கஸ்டம் இன்ஸ்டால்னு வரும். நம்மளுக்கு இந்த அப்கிரேடுங்கிறது தேவையில்லை. கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸில் போனோம்னா தான் நம்ம OS இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அடுத்த ஸ்க்ரீனு இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு 4 பார்ட்டிஷன் காட்டும். இது வந்து நான் வச்சுருக்க லேப்டாப்பில் இருக்க பார்ட்டிஷன்ஸ். இதை மொதல் 2 பார்ட்டிஷன்ஸ் தான் OS ரிலேட்டடானது. மற்ற 2 பார்ட்டிஷனும் நம்ம வச்சுருக்க ஃபைல்ஸ்லாம் இதில் தான் வச்சுருக்கோம். அதாவது CDE அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிரைவ் இது. இப்போ நம்ம OS மட்டும்தான் டெலிட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட்டிஷன் டெலிட் பண்ணோம்னா தான் நம்ம OS டெலிட் புதுசாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அது ஃபஸ்ட்டு 2 டெலிட் பண்ணுறேன். மற்ற 2 பார்ட்டிஷன் நம்ம எதுவும் டச் பண்ண வேணாம். அது டச் பண்ண நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா நம்ம வச்சுருக்க ஃபைல்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ புது லேப்டாப்பு எந்த கண்டிஷனில் இருக்குமோ அந்த கண்டிஷன் வந்துடும். அதனால் இந்த 2 பார்ட்டிஷன் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு 2 தான் சிஸ்டம் ரிசர்வ்டு, அடுத்து OS இருக்க பார்ட்டிஷன். ஸோ அது ரெண்டும் டெலிட் பண்ணிட்டோம், அன்அலோகேட்டட் ஆகிடுச்சு. அடுத்து நியூ கிளிக் பண்ணுறோம். இதில் நம்ம தேவையான சைஸ் வந்து கொடுத்துக்கலாம், கஸ்டம் சைஸு. அதாவது அது வந்து MB மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். அதாவது 1024 MB நம்மளுக்கு 1 GB. அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு எத்தனை GB வேணுமோ அதை கொடுத்துக்குறோம். இப்போ நான் 50 GB கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 51200 வரும். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோம்னா அந்த பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். இந்த கிரியேட் ஆகிருக்க பார்ட்டிஷனில் தான் நம்ம இப்போ OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம இந்த 2 டிரைவுமே முன்ன சொன்னபடி டச் பண்ண தேவையில்லை.
அடுத்து இந்த 49 சம்திங் இருக்கிறதுல தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். அடுத்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாலிங் விண்டோஸ்னு வரும், காப்பிங் ஃபைல்ஸ். இது இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் வர வரைக்குமே கொஞ்சம் ஒரு 20 to 30 minutes ஆகும். அது நான் அவங்களுடைய லேப்டாப் கண்டிஷனை பொறுத்து, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நான் இந்த சொன்ன மாதிரி அந்த 4 ஆப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்து சிஸ்டம் ரீபூட் ஆகும். ரீபூட் ஆன வாட்டி இந்த ஸ்க்ரீன் வரும் நமக்கு, கெட்டிங் ரெடி. ஸோ அந்த முன்னாடி அந்த செட்டப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜஸ்ட் மூமெண்ட்டுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து நம்ம என்ன ரீஜன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்தியா இருக்குது, சூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து கீபோர்டு லே அவுட்டு, இங்கிலீஷ் இந்தியா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனு. இது நமக்கு எதுவும் அவ்வளோ தேவையில்லை, அது ஸ்கிப் கொடுத்துடலாம். கீபோர்ட் லே அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பிசி நேம் கொடுக்குறோம். அது உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு டெஸ்க்டாப் முன்னாடி இருக்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து பாஸ்வேர்டு, அது நம்ம தேவை என்ன பாஸ்வேர்டோ அது நீங்கள் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ அந்த செட்டப்லாம் முடிஞ்ச வாட்டி நம்மளுக்கு இன்ஷியலாக ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் வரும். அவ்வளோ இதோட ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலோட இன்ஸ்டா ஐடி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த இன்ஸ்டா ஐடியில் எனி டைம் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கனாவே ஓஎஸ் போகிறது எப்படின்னு ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கம்ப்யூட்டர் லேப்டாப் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.